தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் பாஜக தலைவர்கள் தமிழகம் வராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மத்திய தலைவர் தயாநிதி மாறன் திரு தயாநிதி மாறன் அவர்கள் அவரை நினைச்சு அவர் பதில் சொல்லிட்டார் போல இருக்கு. அப்பப்போ இப்படி பார்லிமெண்ட்ல தலை காட்டுறாரோ அந்த மாதிரி எங்களுடைய மத்திய அமைச்சர்கள் தமிழகத்திற்கு கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் 90% அமைச்சர்கள் குறைந்தபட்சம் ஒரு முறை அல்லது இரண்டு முறை வருகை தந்திருக்காங்க. அதெல்லாம் யாருக்கு தெரியும்னு கேட்டா அமைச்சர்கள் வந்து இங்கெல்லாம் என்ன பண்றாங்க என்ன திட்டம் தொடக்கி வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இவர் மாதிரியே அங்கங்க அப்படியே வெளியில போயிட்டு எப்பாவது ஒரு தடவை வந்து தலையை காட்டுறவங்களுக்கெல்லாம் அது தெரியாதுங்க. அதனால அவங்களோட உலகம் அப்படிங்கறது தனி உலகம். அந்த தனி உலகத்தை விட்டு சாதாரண ஏழை எளிய மக்களோட உலகத்துல அவங்க இல்ல. அதனால அவருக்கு தெரியாது. அதிமுக கூட்டணியில பாஜக இல்லனாலும் இப்பவும் அதிமுக பாஜக நல்ல உறவுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. நாங்க என்ன சொல்றோம், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து பிஜேபியை தோக்கடிக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் உறவுல இருக்காங்கன்னு நாங்க சொல்றோம். அதே மாதிரி வந்து அரசு விழாக்கள் அப்படின்னு வந்து சென்ட்ரல் மினிஸ்டர்கள் ஆகட்டும் பிரதமர் ஆகட்டும் வரும்போது வரவேற்ற நம்மளுடைய மந்திரிகள் சிஎம் வந்து இப்ப வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல வரும்போது கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்ன, பிஜேபியில இருந்து சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் பிரதமர் யார் வந்தாலுமே கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அதற்கான காரணம் என்ன? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாநில அரசு தான் பிரதமரை ஒவ்வொரு முறையும் முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் கூப்பிட்டாங்க. அப்ப அவங்களோட விழாவுக்கு பிரதமர் வந்தா அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு. ஏன் செஸ் ஒலிம்பியாடு சர்வதேச ஈவெண்ட் தமிழ்நாட்டில் நடக்கும் போது பிரதமர் வேணும், ஏன் இவங்களோட கௌரவம் வேணும், இவங்க மரியாதை வேணும். அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள் நடத்தும் போது மத்திய அரசாங்கத்திலிருந்து பணம் வேணும், அதனால பிரதமர் வேணும். இப்ப தேர்தலுக்கு வந்தா திமுகவோட அத்தனை ஊழல் வாரிசு அரசியல் இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்றோம்ல, அதனால அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது தொடர்பாக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எனக்கு அதுல எந்த விதமான சம்பந்தம் இல்லைங்கிற விளக்கத்தை கொடுத்துட்டார். அதே மாதிரி வந்து இதற்கு முன்பாக வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியில் இருந்த ஒவ்வொருத்தருமே, அதாவது குறிப்பாக சென்னை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போற தொகுதி எல்லாத்திலுமே வந்து மக்களுடைய எதிர்ப்பு வந்து அதிகமா இருக்குது. சோ அதை பத்தி எங்க போனாலும் கருப்பு கொடி காட்டுறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட முக்கியமான நபர்கள் தலைவர்கள் போகின்ற பொழுதே இந்த நிலைமைனா சாதாரணமாக இருக்கின்ற வேட்பாளர்கள் மேல எவ்வளவு கோபத்தை காட்டுவாங்க மக்களுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு சென்னை முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான கோபத்தில் மக்கள் இருக்கிறார். அதனால இந்த கடுமையான கோபம் என்பது நியாயமான கோபம். இந்த நியாயமான கோபம் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறது.